வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கு நீங்கள் அனுப்பிய பல கருத்துகள் எங்களுக்கு தளங்களாக அமைந்திருந்திருக்கின்றன. சில நண்பர்கள் எதிர்ப்பு கருத்தை பதிவிட்டால் கூட அவர்களை நாங்கள் எங்களுடைய படிக்கட்டாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டில் தமிழ் சார்ந்த விடயங்களில் தெளிவான பயணத்தை வரையறுக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சில நண்பர்கள் எங்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். நீங்கள் பொழுதுபோக்கு விடயங்களை முதன்மைப்படுத்தி அதனை முதன் களமாக்கி நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கான களங்கள் இன்னும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது எங்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த ஒரு பற்று அல்லது ஒரு பாசம் என்று கூட நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் தமிழ் சார்ந்த விடயங்களில் ஒரு தெளிவான கோணத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதில் தெளிவான ஒரு களத்தை அமைத்து கொண்டுதான் பயணிக்கின்றோம். எந்த விதமான சறுக்கலும் எங்களுக்குள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டுதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான நண்பர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது சில தகவல்களை வைக்கிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், வேறு களங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா, அல்லது அதை தாண்டி நீங்கள் பேசுவதற்கு ஏன் யோசிக்கிறீர்கள் என்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அது கூட அவர்கள் எங்கள் மீது கொண்ட ஒரு பாசம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏன் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகிறோம் என்றால் தமிழ், அதாவது இந்த தமிழை மையப்படுத்தி ஈழத்திற்காக கடைசி வரை ஒருவன் குரல் கொடுத்தான் என்கின்ற கருத்தை மையப்படுத்திதான் எங்களுடைய குரல்கள் பதிவாகி கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது பிரிட்டன் பிரதமர் ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கிறார். அவர் தேர்தலில் நின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவரை சந்தித்து பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது தமிழர்கள் விடயங்களை குறித்து அவரிடம் பெருவாரியான கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அந்த கருத்துக்களை கேட்ட பிரிட்டன் பிரதமர், அப்பொழுது அவர் பிரிட்டன் பிரதமர் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார், அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். அது என்ன கருத்தென்றால், தமிழர்களுக்கு எதிராக நடந்த அனைத்துமே அவர்களை பாதிக்கக்கூடிய விடயங்களாக நடந்தது. தமிழர்களுக்கு எதிராக ஒரு இன அழிப்பு தான் நடந்தது என்பதை நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். எனவே தமிழர்கள் விடயத்தில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் தமிழர்களுக்கான விடிவை எழுதுவதற்கான அல்லது அதை விடிவை எழுதுவதற்கான களங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பேன். அதுபோல தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு தமிழர்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்த இலங்கை ஆட்சியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை நான் உருவாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்பொழுதே தமிழர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. லிஸ்ட்ரஸ் அவர்கள் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறார் என்ற ஒரு தேடல் இருந்தது. எனவே அவர் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இறை வேண்டல் கூட தமிழர்கள் மத்தியில் எழும்ப தொடங்கின. தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது லிஸ்ட்ரஸ் அவர்கள் வெற்றி வாகை சூடிவிட்டார் என்கின்ற செய்தி கிடைத்த பொழுது தமிழர்கள் பெருவாரியாக மகிழ்ந்தார்கள். அதற்கான காரணம், கண்டிப்பாக தமிழ் விடயத்தை குறித்து பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய லிஸ்ட்ரஸ் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவார் என்கின்ற ஒரு தேடல் இருந்தது. அதை இப்பொழுது நடைபெற தொடங்கி இருக்கிறது, அல்லது அதற்கான களங்கள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது உள்ள செய்திகள் வருகின்றன. புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்து வைத்த கருத்துகளின் அடிப்படையில் பிரிட்டன் பிரதமர் செயல்பட தொடங்கி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் இங்கு உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. பிரிட்டனின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்து, இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக எந்தெந்த இராணுவ தளபதிகள் செயல்பட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்கள் பிற நாட்டுக்கு செல்கின்ற பொழுது அவர்களை கைது செய்வதற்கான களங்களை உருவாக்குவதும் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பு அவர்களை குற்றவாளிகளாக நிறுத்துவதற்கான களங்களையும் பிரிட்டன் அரசாங்கம் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கும், அதற்கான அழுத்தத்தை கொடுக்கும் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்து இலகுவாக புறந்தள்ளக்கூடிய கருத்தாக பார்க்க முடியவில்லை. காரணம்,
தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்களுடைய விடயங்களை குறித்து பல நாடுகள் பேச தொடங்கி இருக்கின்றன. பல நாடுகள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறது. ஆனால் அதற்கான தெளிவான முடிவுகள் கிடைக்கிறதா என்கின்ற விடயங்கள் கேள்விக்கணைகளாகவே இருக்கின்றன. ஐநா மன்றத்தில் ஈழத்தமிழர்கள் விடயங்கள் குறித்து பேசப்படுகின்றன என்கின்ற செய்திகள் வருகின்ற பொழுது அனைவருடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. கண்டிப்பாக ஐநா மன்றம் தமிழர்களுக்கான ஒரு விடிவை கொண்டு வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை. ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் முதன்மை பெற்ற காரணத்தினால் இலங்கை விடயம் சற்று பின்தள்ளப்பட்டு விட்டதோ என்கின்ற ஐயப்பாடுகள் இப்பொழுது எழும்ப தொடங்கி இருக்கின்றன. இதே சூழலில் இப்பொழுது ரஷ்யா செர்பியா பகுதியிலிருந்து அணு ஆயுதங்களை உக்ரைனை நோக்கி நகற்ற தொடங்கி இருக்கிறது. இந்த அணு ஆயுதங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற அணு ஆயுதங்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இலக்கை எட்டக்கூடிய அணு ஆயுதங்களைத்தான் அது நகர்த்த தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக உக்ரைனை மையப்படுத்தி இந்த அணு ஆயுத தாக்குதல் நடைபெறலாம் என்கின்ற பீதிகள் தெரிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த விடயங்கள் இப்பொழுது ஐநா மன்றத்தில் பிரதான ஒரு களத்தை எடுத்துவிடும் என்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் தமிழர்களுடைய விடயங்கள் பேசுபடு பொருளாக ஐநா மன்றத்தில் மாறுமா, அல்லது ஐநா மன்றத்தில் இவைகள் பேசுபடு பொருளாக எடுத்து வைக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்ற பொழுது தீர்மானங்கள் வலுவான தீர்மானமாகத்தான் இலங்கைக்கு எதிராக வைக்கப்படும் என்று சொன்னால் கூட அதற்கான களங்கள் எந்த சூழலில் அமைகிறது என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. இலங்கை அமைச்சரை பொறுத்த மட்டில் அவர் தெளிவான ஒரு பதிலை குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்ற பதில், நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை, எனவே இந்த தீர்மானங்களை நாங்கள் ஒரு பொருட்டாகவும் எடுத்துக் கொள்ளவில்லை என்ற கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஐநா மன்றம் ஒருவேளை இலங்கைக்கு எதிராக வைக்கக்கூடிய தீர்மானம் வெற்றி பெற்று அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அது செல்கின்ற பொழுது கண்டிப்பாக இலங்கை அதை ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது கேள்விகளாகத்தான் அந்த விடயங்கள் நின்று கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் இப்பொழுது பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள், அல்லது பிரிட்டனின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தமிழர்களை மையப்படுத்திய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை விட இலங்கையின் இராணுவ தளபதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவேதான் பிரிட்டன் பிரதமர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையில் தான் பிரிட்டனின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இதுபோன்ற செய்திகளை வெளியே சொல்ல தொடங்கி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே பிரிட்டன் அந்த அதிபர் பிரதமர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர் தயாராகிவிட்டார் என்ற களமும், அதனால் தமிழர்கள் விடயங்கள் ஒரு பேசுபடு பொருளான மாறக்கூடிய ஒரு நிலையும், இலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஒரு சர்வதேச அழுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு களமும் அமையும் என்கின்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு ஐநா மன்றத்தில் வரக்கூடிய தீர்மானத்திற்கு ஒரு வலுவை கொடுக்கும் என்கின்ற நிலைப்பாடும் முன் வந்து நிற்கின்றன. எனவே தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் இப்பொழுது தமிழர் சார்பு விடயங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு மகிழ்வை தருகின்றது என்பதுதான் இப்பொழுது நம்மால் உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பல களங்கள், பலவிதமான சூழல்கள், இவைகள் அனைத்துமே நம்மை சுற்றி சுழலடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆங்காங்கே சில மெழுகுவர்த்திகள் நமக்காக எரிய தொடங்கி இருக்கிறது என்பது ஏற்புடைய செயலாக பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.